ஆன்மீக தகவல், இன்றைய ஆன்மீக தகவலில் காரியத்தில் வெற்றி கிடைக்கிறதுக்கு எந்த மாதிரியான வழிபாடு வச்சுக்கலாம். பொதுவாகவே நம்ம எந்த காரியம் எடுத்தாலும் சரி, நமக்கான காரியமாக இருந்தாலும் பொதுவான காரியமாக இருந்தாலும் அந்த காரியத்தில் தடை ஏற்படும் பொழுது நமக்கு வந்து சோர்வு ஏற்படும். ஒரு காரியத்தில் ஒரு முறை தடை ஏற்பட்டால் அது பரவாயில்ல, தாங்கிக்க முடியும். இரண்டு முறை தடை ஏற்பட்டாலும் நம்ம முயற்சி பண்ண முடியும். தொடர்ந்து மூன்று முறை, நான்கு முறை, ஏன் ஏழு முறை, எட்டு முறை தடை ஏற்பட்டால் கூட நம்ம அதை தாங்கிக்க முடியும். அந்த தடைகளை தகர்த்தெறிந்து இந்த உலகத்தில் வாழ்ந்து காட்ட முடியும். ஆனால் தொடர்ந்து தடைகள் ஏற்பட்டுருக்கு, அதாவது வருடக்கணக்கில் வாழ்நாள் முழுவதுமே எந்த ஒரு காரியத்திலும் தடை எடுத்துகிட்டு இருந்துன்னு வைங்களேன், அப்போ நமக்கு வாழ்வதற்கே பிடிக்காது. என்ன வாழ்க்கை இது அப்படின்னு நினைக்கிற மாதிரியான ஒரு தேவையில்லாத சோம்பல், தேவையில்லாத ஏக்கம், தேவையில்லாத விரக்தி ஏற்படும்ங்கிறது யதார்த்தம். அந்த மாதிரி எந்த காரியமாக இருந்தாலும் உங்களுக்கு காரியத்தில் தடை ஏற்படுது அப்படின்னா அந்த தடைகளை வெல்வதற்கு, அந்த தடைகளிலிருந்து உங்களை தற்காத்துக் கொள்வதற்கு எந்த மாதிரியான வழிபாடு அப்படிங்கிற விஷயத்தை இன்றைக்கி நம்ம பார்க்கறோம். பொதுவாகவே வழிபாடு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பல்வேறு விதமான வழிபாடு வேண்டுதல் இருந்தால் கூட பொதுவான காரிய தடைக்கு வந்து சூரிய வழிபாடு வச்சுக்கலாம் அப்படிங்கிறது சாஸ்திர விதி. சூரிய வழிபாடு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் தடையில்லாமல் வெற்றி தரும் அப்படிங்கிறது பொதுவான சாஸ்திர விதியாக இருந்தால் கூட அந்த ஆதித்ய ஹிருதயத்தை படிக்கும் பொழுது நமக்கு அற்புதமான மேன்மைகள் கிடைக்கிது, தடையில்லாத வாழ்வு அமையுது அப்படிங்கிறது பொதுவான விதியாக இருந்தால் கூட நாங்கள் சில பேர் இப்போ சந்திக்க வருகிற நிறைய பாக்கியவான்கள் சொல்கிறது, நான் சூரிய வழிபாடு வச்சுக்கிட்டேங்க, ஆதித்ய மந்திரம் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன், நாள் தவறாமல் இது பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், விளக்கு ஏற்றிக்கிட்டு இருக்கிறேன், சூரியனார் கோயிலுக்கு நான் போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கிறேன், இந்த மாதிரி எல்லாமே செஞ்சும் நல்லது நடக்கலையே அப்படின்னு வந்து ஒரு விரக்தியோடு கேள்வி கேட்குறீங்க இல்லையா, அந்த மாதிரி உள்ள பாக்கியவான்களுக்கு வெறுமனே சூரிய வழிபாட்டாலே உங்களுக்கு காரிய வெற்றி கிடைக்கிது அப்படிங்கிறது நல்லது, கைமேல் பலன் கிடைக்கிது அப்படிங்கிறது நல்லது. இருந்தாலும் இந்த மாதிரியான வழிபாடுகளெல்லாம் வச்சுக்கிட்டு கூட வருஷ கணக்கில் சூரிய வழிபாடு அதுவும் காலை நேரத்திலேயே வச்சுக்கிட்டு இருந்தால் கூட எங்களுக்கு நல்லது நடக்கலை, காரிய தடை ஏற்படுது அப்படின்னு இயக்கத்தில் உள்ள பாக்கியவான் பாக்கியவதிகளுக்கு இந்த நிகழ்ச்சியில் நான் சொல்லக்கூடியது, வாரம் முழுவதும், அதாவது வருடம் முழுவதும் நீங்கள் ஆதித்ய வழிபாடு வச்சுக்கிறீங்க, சூரிய வழிபாடு வச்சுக்கிறீங்க, ஆனால் பலன் கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் விரக்தி அடைய வேண்டாம். வாரம் முழுவதும் நீங்கள் சூரியனை பார்த்து வழிபாடு வச்சுக்கிட்டால் கூட, அதாவது அதிகாலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணிக்குள்ளாக சூரியனை வழிபாடு வச்சுக்கும் பொழுது காரியத்தில் இருக்கக்கூடிய தடை விலகி காரிய வெற்றி நிச்சயமாக கிடைக்கும், கச்சிதமாகவே கிடைக்கும். அப்படி ஆறு மணியிலிருந்து ஏழு மணிக்குள்ள சூரிய வழிபாடு வச்சும் வருஷக்கணக்கில் வச்சு உங்களோட வாழ்நாளில் பாதி முழுவதும் வச்சு கூட எனக்கு நல்லது நடக்கலை அப்படின்னு உள்ளவங்க வந்து வாரத்தில் ஒரு நாள், அதாவது திங்கட்கிழமையிலிருந்து சனிக்கிழமை வரைக்கும் உங்களுடைய வீட்டில் இருந்தே சூரிய பகவானை பார்த்து வழிபாடு வச்சுக்கலாம். ஞாயிற்றுக்கிழமை மட்டும் உங்களுடைய வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு சிவன் பெருமான் கோயிலுக்கு போய் அந்த சிவபெருமான் கோயிலில் இருந்து சூரிய வழிபாடு நல்லா புரிஞ்சுக்கணும். உங்களுடைய வீட்டுக்கு பக்கத்தில் எந்த ஒரு சிவன் கோயிலாக இருந்தாலும் சரி அந்த சிவஸ்தலத்தில் போய் நின்று அந்த ஆறு மணியிலிருந்து ஏழு மணிக்குள்ளாக ஞாயிற்றுக்கிழமை சூரியனை பார்த்து நீங்கள் வழிபாடு வச்சுக்கும் பொழுது மந்திரம் சொல்லாமலேயே உங்களுடைய மனசில் இருக்கக்கூடிய கோரிக்கைகள் தடையில்லாமல் நிறைவேறக்கூடிய பாக்கியத்தை உணர முடியும். அதனால் வெறுமனே சூரிய வழிபாடு அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் ஆறு மணியிலிருந்து ஏழு மணிக்குள்ளாக ஆதித்ய வழிபாடு அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் அந்த ஆறு மணியிலிருந்து ஏழு மணிக்குள்ளாக வச்சுக்கக்கூடிய அந்த சூரிய வழிபாட்டில் வாரம் ஒரு முறை சிவஸ்தலத்தில் நின்று அதே சூரியனை வழிபாடு வச்சுக்கும் பொழுது நிச்சயமான நன்மை, நிச்சயமான காரிய வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. அந்த காரியத்தில் வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு உண்மையோ அந்த காரியத்தில் வெற்றி கிடைச்சித்தான் ஆகணும் அப்படிங்கிறது அதைவிட உண்மை. அதனால் இந்த மாதிரியான வழிபாடு வச்சு நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிற பாக்கியவான்கள் பயன் பெறணும், காரிய வெற்றி காரிய வெற்றியை சந்திக்கணுங்கிறதுக்காக நானும் பிரார்த்தனை பண்ணுறேன். பயப்பட வேண்டாம், திறமை இருந்தும் வறுமையில் உள்ளவங்க கவலைப்பட வேண்டாம். ஒரு மனுஷனை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்.